ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம், தமிழகத்தில் இது வரைக்கும் நடந்த எண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆளுன்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும். உண்மை பண்ணலாட்டி டிஸ்லைக்காச்சும் கொடுங்க. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை என்கவுண்டர் நடந்திருக்கு, என்கவுண்டர் படுகொலை நடந்திருக்குன்னா 75 படுகொலை வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு. தமிழகத்தில் வந்து எப்பண்ட என்கவுண்டர் வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1980 ஆண்டு முதன் முதலில் வந்து என்கவுண்டர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1998 பார்த்தீங்கன்னா ஆசை தம்பி சென்னையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 2002 இமாம் அலி மற்றும் அவரது கூட்டாளிகள் வந்து பெங்களூரில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து வீரமணி வந்து சென்னையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து வெங்கடேச பண்ணையார் வந்து சென்னையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2003 வந்து பிரபல ரவுடி வீரமணி வந்து சென்னையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2004 சந்திரன் கடத்தல் வீரப்பன் மற்றும் அவரது கூட்டாளி வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. 2007 வந்து மணன்மேடு சங்கர் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து 2010 வந்து மோகன் ராஸ் வந்து கோவையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2010 பாண்டி வேலு வந்து நீலக்கரையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து 5 வங்கி கொள்ளையடித்த பிகாரை சேர்ந்தவர்கள் வந்து கொள்ளையை செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2012 வந்து பிரபு பாரதி வந்து சிவகங்கையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2015 ரவுடி கிட்டப்பா வந்து பத்தமடையில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுடி கோவிந்தன் வந்து 2017 வந்து ராமநாதபுரத்தில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து ரவுடி கார்த்திகை வந்து செல்வன் வந்து 2017 வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2018 ஆனந்தன் வந்து தரமணியில் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2018 வந்து முத்துகிருளாண்டி சகுனி கார்த்திகி மதுரை சிக்கந்தர் இவங்க வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2019 வந்து ரவுடி கதிர்வேல் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறாரு. இது போன்ற நிகழ்வுகளைக்கான நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.